இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2020. நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். யோகம் மரண யோகம். இன்றைய திதி துவதியை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:45 மணி முதல் 10:30 மணி வரை. பின்னர் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சூலம் வடக்கு. மேஷராசி அன்பர்களே, பணவரவு தேவையான அளவுக்கு இருக்கும். வீண் செலவுகளும் இருக்காது. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உங்களின் உடல் ஆரோக்கியம் இன்று மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு பிடித்து செல்லுங்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு சற்று கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் கடுமையாக உழைத்து படித்தால்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இன்று மனதில் சிறு குழப்பம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் அடைவீர்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பிருக்கிறது. சகோதர வகையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு, தேவையான உதவிகள் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து நட்பு பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் கடுமையாக உழைப்பீர்கள். அதற்கேற்ற பாராட்டும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு போதிய வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் உங்களை உற்சாகப்படுத்தும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள். வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பணவரவு இருந்தாலும் வீண் செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க நேரிடும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். இன்று அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். அலுவலகத்தில் வேலை செல்பவர்கள் இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும். என்றாலும் அதனால் நன்மைகளே ஏற்படும். சக ஊழியர்கள் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கடன் வாங்கி முதலீடு செய்வதை இன்று தவிர்த்திடுங்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். என்றாலும் வருமானம் ஓரளவுக்கே கிடைக்கும். சக கலைஞர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய காலம். சக மாணவர்களிடம் அளவோடு பழகுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இன்று திருப்திகரமான நாள். வேலைக்கு சென்று வரும் பெண்கள் பணி சுமையின் காரணமாக சற்று சோர்வுடன் காண்பீர்கள். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். எதிரிகளால் தொல்லைகள் நீங்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும். உங்களின் சகோதரர்கள் பணம் கேட்டு உங்களை நச்சரிப்பார்கள். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். கவனமாக இருங்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். பற்று வரவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளாதபடி சில தடைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். பெற்றோர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வேலைக்கு சென்று வரும் பெண்கள் பணி சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார வசதி நல்லபடியே காணப்படுகிறது. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பொறுமையுடன் இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். வெளியூர் பயணத்தின் போது கொண்டு செல்லும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். நிர்வாகத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் சிற்சில தடைகள் ஏற்படக்கூடும். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வெளியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் உணவு விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் நாள். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று உங்களின் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வார்கள். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செய்து தருவார். தந்தை வழி உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்கள் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பணவரவும் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும். சக கலைஞர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும். ஆசிரியரிடம் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசி தெளிவு பெறுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் பணி சுமை குறையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான பணவரவும் இருக்கும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படவும் அதன் காரணமாக கடன் வாங்கவும் நேரிடும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை தருவார். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்திருந்த ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வையோ எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். கலைத்துறையினர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது, சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது ஆகியவை மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள், படிப்பில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உற்சாகம் அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும். சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரிடும். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாளர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்காது. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வார்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பது தள்ளி போகும். பணவசதியும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. ஆனாலும் உங்களுக்கு மூத்த கலைஞர்கள் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் கவனமாக ஈடுபடவும். ஆசிரியர்களின் பாராட்டுகளும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரிடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்கவும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வருமானம் ஓரளவுக்கு தான் இருக்கும். சக கலைஞர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு பாடங்களில் ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதால் மனதை அலைப்பாய விடாமல் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று வருமானத்திற்கு குறைவிருக்காது. உறவினர்களின் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் பெருமைப்படும் செய்திகள் கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. அலுவலக பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். நிர்வாகத்தினரின் ஆதரவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடையே கௌரவம் உயரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு வெளிமாநில பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. சக கலைஞர்களை நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். உங்களின் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது கூர்ந்து கவனிப்பதில் ஆர்வம் ஏற்படும். ஆசிரியர்களிடம் பாராட்டு பெறும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் பணி சுமை இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உறவினர்களின் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் ஏற்படும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் சலுகைகளுடன் நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கும். சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக கலைஞர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேச்சில் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். மாணவர்கள் உடன் படிக்கும் நண்பர்களுடன் அளவோடு பழகவும். பாடங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே நேரம் தேவையான ஓய்வும் அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான நாள். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்வது நல்லது. சக ஊழியர்களின் விஷயங்களில் நீங்கள் இன்று தலையிட வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பணவரவிற்கு குறையிருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். சிலருக்கு பணியிடத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதிலும் வருமானத்திற்கும் குறைவிருக்காது. மூத்த கலைஞர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் என்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படியுங்கள். சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவு பெறுங்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அதிகரிக்கும் செலவுகளால் உங்களின் கையில் இருக்கும் கையிருப்பு கரையலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும்.